சாரேகாம கார்வா. இந்த பரிசுக்குள்ள இருக்கு 5000 அழகான பாடல்கள் மற்றும் பல நினைவுகள். எதுவா இருந்தாலும் நீங்க ரெண்டு பேரும் தாங்கிக்கிறீங்க, அவளால தாங்க முடியாது. அவ மனசு ரொம்ப சாஃப்ட், இலகன மனசு, அப்படியே உடைஞ்சு போயிடுவா. அவளுக்கு லோ ப்ரெஷர் வேற, மயக்கம் போட்டு விழுந்துருவா. அப்புறம் அவளையும் நீங்க தூக்கிட்டு அலையணும் பாவம். பாவம், எனக்காக நீங்க ரெண்டு பேரும் நிறைய செலவு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஓ சாமி, போதும்பா. அப்பா, இப்ப எதுக்காக நீங்க வார்த்தைக்கு வார்த்தை செலவு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிக்கிட்டே இருக்கீங்க? ஏதோ ஒரு வேற ஆளுகிட்ட பேசுற மாதிரி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க. நாங்க யாருப்பா உங்க பிள்ளைங்க? பணம் காசை நாளைக்கு நாம சம்பாதிச்சுக்கலாம். இதை விட பெரிய வேலை வரும், காசு பணமும் நிறைய வரும். வேலை யார் வேணாலும் தருவாங்கப்பா. ஆனா அப்பா அம்மாங்கிற இந்த உறவு, இந்த அன்பு எங்கிருந்துப்பா கிடைக்கும்? எனக்கு இந்த மாதிரி ஒரு அப்பா கிடைக்க மாட்டாங்கப்பா. வள்ளி, நீ எனக்கு மருமக இல்லமா, நான் கும்பிடுற சாமி. மாமா ப்ளீஸ், இப்படி எமோஷனல் ஆகாதீங்க. என்ன, நம்ம மைதிலி கிட்ட எப்பவுமே போய் பேசினது கிடையாது. பாம்பேக்கு போயிட்டு வரேன்னு சொல்லியிருக்கேன். எப்படியோ வள்ளி, மைதிலியே பெரிய தில்லாலங்கடி. இவன் மாமியார் ஏமாத்தி பொய் சொல்லி என்னை கூட்டிட்டு வந்துட்டேன். வெரி குட் மா. மாமா, ஆபரேஷன் முடிஞ்சு பத்திரமா உங்களை இதே மாதிரி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துருவோம். அப்ப அத்தை அதை பார்த்து சந்தோஷப்பட போறாங்க. நீங்க வேணா பாருங்க, அதுக்காக தான் நாங்க வெயிட்டிங். நீங்க ரெண்டு பேரும் இருக்கிற வரைக்கும் நான் இன்னும் 10 ஆபரேஷன் கூட தைரியமா பண்ணிக்குவேன். எனக்கு ஒரு கவலையும் இல்லம்மா. சின்ன முதலாளி, நல்ல சாம்பார் ஊத்தி சாப்பிடுங்க. இந்தாங்க, உங்களுக்கு பிடிக்குமேனு முருங்கக்காய் சாம்பார் வச்சேன், சாப்பிடுங்க. நல்லா சாப்பிடுங்க. அத்தை, அதோ அங்க ஆம்லெட் இருக்கு பாருங்க. இருங்க, நானே வரேன். நான் எடுத்து வச்சுக்கிறேன், நீ மத்தவங்க எல்லாம் கவனிப்பா. சரி சரி, எடுத்துக்குங்க, சாப்பிடுங்க, நல்லா சாப்பிடுங்க. முதலாளி அனந்த், என்னங்க ஆம்லெட் எடுத்துக்கோ. சாம்பார் சாப்பிடுங்க, சாப்பிடுங்க. சூப்பரா இருக்கும் சமையல். கொஞ்சம் சாம்பார் போடு. சாம்பார் எனக்கு எதுவும் வைக்காத, ஃபுல்லா இருக்கு, எதுவும் வேணாம். எதையும் எப்படி சாப்பிட போறேன்னு தெரியல. முதலாளி, இதோ நல்ல கோஸ் கொட்டு போட்டுக்குங்க. போதும். எனக்கு முதலாளி நல்லா சாப்பிடணும், ஏன் சாப்பிட மாட்டீங்க? உங்களுக்காக நான் சிக்கன் எல்லாம் செஞ்சு வச்சிருக்கானுங்க, இருங்க எடுத்துட்டு வரேன். கல்யாண சமையல் சாதம் காய்கறிகளும் இது கௌரவ பிரசாதம். சூப்பரா இருக்கு. முதலாளி, அந்த பிளேட் கொஞ்சம் எடுங்க. தடபுடலாம் சமையல் பண்ணிருக்க போல இருக்கு.
நல்லா பண்ணிருக்காம் போல இருக்கு சிக்கன். இன்னாங்க நல்லா ரசிச்சு ருசிச்சு சாப்பிடுங்க. எனக்கு சாம்பார் ஊத்து. வெறும் தட்டை வச்சுக்கிட்டு இருக்கீங்க? ஐயோ வேண்டாம், என்னால முடியல. போட்டு சாப்பிடுவீங்களா? கொஞ்சமா 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 போடு. சாப்பிடுங்க சாப்பிடுங்க. அடடா சிங்கர வேலா, என்ன சாப்பாடு நலபாகம். கோயம்புத்தூர் கைமணம்னு சொல்லும் போது நான் நம்பவே இல்ல. ஆனா நீ சமைக்கிறத பாக்கும் போது அப்பப்பா பிரமாதம். சாம்பார்ல நெய் சும்மா ஆறு மாதிரி ஓடுது. ரசம் சூப்பர் சூப்பரா? அசத்ர அசத்ர. சூப்பர். என் பொண்ணு சாம்பார் வேணும்னு தொண்ட தண்ணி வத்த கத்திக்கிட்டு இருக்கா. இவன் அவ பிளேட்ல மட்டும் சாம்பார் ஊத்தாம போய்கிட்டே இருக்கானே. ஓகே, நம்ம கிட்ட சொன்ன மாதிரி ஏதோ பிளான் பண்ணிருக்கான் போல இருக்கு. வேலா, சாம்பார் பிரமாதம். அப்படியே என் மருமக வெண்ணில கைப்பக்குவும் உன் கையில இருக்கு. நீ என்ன காயத்ரி வெண்ணில கைப்பக்குவோன்னு சொல்ற? எனக்கு என்னமோ வெண்ணிலாவே வந்து சமைச்சு போட்ட மாதிரி இருக்கு. இல்லடா, இப்ப அது யாராவது கேட்டாங்களா? நீ சாப்பிடுப்பா. அம்மாயி கொஞ்சம் ரசம். ஐயோ வேண்டாமா, நீ நிறைய பரிமாறிட்ட, சாப்பிட முடியல. நானும் எனக்கு சாம்பார் ஊத்து சாம்பார் ஊத்துன்னு கேட்டுக்கிட்டே இருக்க, நீ பாட்டுக்கு செவிடம் காதுல ஊதுன சங்கம் மாதிரி கண்டுக்காம இருக்க. வெறும் சோரை வச்சுக்கிட்டு என்ன வேடிக்கை பார்க்க சொல்றியா? எவ்வளவு நேரம் கேட்டுட்டு இருக்க, அறிவில்ல? எல்லாரையும் விழுந்து விழுந்து கவனிச்சிட்டு இருக்க, எல்லாருக்கும் வேணுமா வேணுமான்னு கேட்டு பரிமாற நான் என்ன இந்த வீட்டுல வேண்டதாளா? அம்மனி, என்ன அம்மனி இது? எதுக்கு இப்படி குரலை ஒசத்தி பேசுற? இந்த வீட்டுல உட்காந்து சேர்ல காலாட்டுறது நாட்டாம பண்றது, இந்த பஞ்சாயத்து பண்ற வேலை இப்படி சொடக்கு போட்டு கூப்பிடுறது, இந்த வேலையில நம்ம கிட்ட வச்சுக்காதீங்க. என் மருமகளுக்கு சாம்பார் ஊத்துல அவளை எதிர்த்து வேற பேசுறியா? புள்ளையே இல்லன்னு ஆயிப்போச்சு, அப்புறம் எங்க இருந்து உங்க மருமக வந்தா? பாருங்க அம்மனி, இந்த வீட்ல நான் பெரிய முதலாளிக்கும் சின்ன முதலாளிக்கும் மட்டும்தாங்க சேவகம் பண்ண முடியும். இதோ இவர் சின்ன முதலாளி பாட்டி அம்மா, அவர் பெரிய முதலாளி அத்தம்மா. நீங்க யாரு? இல்ல நான் தெரியாம தான் கேக்குறேன், நீங்க யாரு? நீங்களே அத ஒத்துக்கிட்டீங்க. ஏதோ ஒண்ணுங்க, துரத்தி விட்டீங்களோ இல்ல அவுத்து விட்டீங்களோ இல்ல காட்டி விட்டீங்களோ, ஹலோ நாமக்கு எதுக்குங்க இந்த வேலை? பொருசனை விட்டுட்டு ஒண்டியா வந்து ஒய்யாரமா உட்காந்துக்கிட்டு நீ அதிகாரம் பண்ணுவ, நீ சொல்றதெல்லாம் நான் கேக்கணுமாக்கோ. ஏய் என்ன விட்ட, ஓவரா பேசிட்டு இருக்க? என்ன நீ என்ன செய்வ? இத பாரு, பேசாம பொண்ணா லட்சணமா புருஷன் கூட இருந்தனா உன் புருஷன் என்னைய பார்த்து சொடக்கு போடட்டும். நானும் இடுப்பு வெட்டிய இறக்கி விட்டுக்கிட்டு கைய காலையும் இப்படி கட்டிக்கிட்டு உங்களுக்கு சாப்பாடு போடுவேனுங்க. நீங்க ஏதோ உங்க சொந்த ஊடு மாதிரி உட்காந்துக்கிட்டு ஆட்சி அதிகாரம் பண்ணிக்கிட்டு இருந்தா அத நான் கேட்கணுமாக்கோ. நீயாவது பரவாயில்ல, இதோ எங்க ஒருத்தர் இருக்காரு
ஓசில கிடைக்குதுன்னு சொல்லி போட்டேன், அப்படியே லபக்கு லபக்குன்னு அமைச்சது பொறிச்சது கிடைச்சதுன்னு எல்லாத்தையும் அமைக்கிட்டு இருக்காரு. இதெல்லாம் கேட்டா டான் டான் நான் பெரிய தாதான்னு சீனை போடுறாரு. இதுக்கு மேல நீ ஒரு வார்த்தை பேசுன நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன். வீடா இது? ஒரு வேலை செய்யறவன் என்னை அசிங்கப்படுத்தி பேசிட்டு இருக்கோம், நீங்க எல்லாரும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க. டேய் சிங்காரவேலா, ஆட முதலாளி நீங்க கொஞ்ச நேரம் கம்மன இருங்க. பொம்பளைக்கு அழகு புருஷன் கூட சேர்ந்து ஒன்னா வாழணும். இது ஏதோ சும்மா வீட்டுக்குள்ள வந்து இப்படி பஞ்சாயத்து எல்லாம் பண்ணி போட்டு நான் தான் பெரிய ஆளுன்னு சுத்திக்கிட்டு இருக்கேன். இதுக்கெல்லாம் போய் பக்காலத்து நீங்க வாங்கிட்டு இருக்கீங்க. அது இதுன்னு பேசுன செம்ம டென்ஷன் ஆயிடுவா சொல்லிட்டேன். பின்ன என்னங்க வேற எப்படி பேசுறதுன்னு சொல்லுங்க ஆபீசர். அன்னைக்கே நான் இந்த வீட்டை விட்டு போயிருப்பேன். மரியாதை இல்லாத வீட்டுல மானம் கேட்டு போய் யார் இருப்பாங்க? இந்த வீட்டு மருமகளை ஒருத்த அசிங்கப்படுத்திட்டு இருக்கோம், அத வீடு மொத்தமா உட்காந்து வேடிக்கை பாக்குது. நல்லா சாப்பாடு சாப்பாடுன்னு சாப்பிடுங்க. இந்த வீட்டுல இருக்கிறவங்க எல்லாரும் மனுஷங்களானே தெரியல. வெனிலா கருந்த வரைக்கும் எனக்கு மரியாதை இருந்துச்சு. எப்போ அவங்க போனாங்களோ அப்பவே என் மான மரியாதை எல்லாமே போச்சு. உங்களெல்லாம் கேட்டு என்ன பிரயோஜனம்? நான் சூடு சொரணம் இல்லாம வெக்கமானம் இல்லாம உட்கார்ந்துட்டு இருக்கேன்ல, எல்லாம் என்ன சொல்லணும்? இனிமே இந்த வீட்டுல ஒரு நிமிஷம் கூட நான் இருக்க மாட்டேன். அப்பா என்னப்பா, நம்ம கிட்ட கை கட்டி கோழி வாங்குறவன் நம்மள இவ்ளோ அசிங்கப்படுத்திட்டு இருக்கான், நீங்க என்னடா உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருக்கீங்க? அதெல்லாம்மா ரசம் பாக்குறதுக்கே நல்லா இருக்கு. ச்சே அப்பா, இது சொல்ல வெக்கமா இல்ல உங்களுக்கு? முதல்ல கிளம்புங்கப்பா, இனிமே நம்ம இந்த வீட்டுல ஒரு நிமிஷம் கூட இருக்க கூடாது. இருமா, ரசத்தை மட்டும் ஊத்தி சாப்பிட்டு வந்துடுறேன். சாப்பிடுங்க சமந்தி, கிளாஸ்ல ஊத்து குடிங்க. ரசத்தோட முடிச்சிருவீங்களா? அடுத்தது மோர் தயிர்னு போயிட்டே இருப்பீங்களா? டேய் சிங்காரவேலா, என்ன பேசிக்கிட்டு இருக்க நீ? வைஷாலி, நான் சொல்றது கேளு. ஐயோ, யாரும் எதுவும் பேச வேண்டாம். ஒருத்தனை கோயம்புத்தூர்ல இருந்து கூட்டிட்டு வந்து எனக்கு இந்த வீட்டுல ராஜ மரியாதை கொடுத்துட்டீங்க. இதுக்கு மேல நான் இந்த வீட்டுல இருந்தேனா சாப்பாட்டுல உப்பு போட்டு சாப்பிடலன்னு அர்த்தம். நான் கிளம்புறேன் வைஷாலி. ஏனுங்க, உங்க பொண்ணு ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்டுல இருக்க மாட்டான்னு சொல்றா. நீங்க என்னடான்னா சங்கம் முக்கியமா சாப்பாடு முக்கியமானு கேட்டா இப்படி சாப்பாடுதான் முக்கியம்னு சாப்பிட்டுகிட்டே இருக்கீங்க. கொஞ்சம் கூட வெக்கம் இல்லீங்களா? டேய் நீ ரொம்ப ஓவரா பேசுற. அடப்பாடுறா, அப்பளத்து மேலதான் ஆசை இருக்கு, பெத்த புள்ள மேல கொஞ்சம் கூட ஆசை இல்ல. நீங்களா எப்படிதான் ஒரு அப்பன்னு சொல்லிக்கிறீங்களோ. டேய் நீ ரொம்ப எக்ஸ்ட்ரீமா பேசுற. அக்கா பாத்தீங்களா, அக்கா என் நிலைமை எப்படி இருக்குன்னு? எவனோ ஒருத்தர் என்ன அசிங்கப்படுத்தி கேவலப்படுத்தி பேசிட்டு இருக்கான், என்ன இந்த வீட்ல இருந்து வெளியே போக சொல்றான். அன்னைக்கு நீங்க சொன்ன ஒரு வார்த்தைக்கு கட்டுப்பட்டுதான் இந்த வீட்லயே நான் இருக்கேன். இதுக்கப்புறம் இந்த வீட்டுல ஒரு நிமிஷம் கூட என்னால இருக்க முடியாது. உன்னை யாருங்க இருக்க சொன்னது? என்ன இன்னும் முறைச்சு பாத்துட்டு இருக்க? வெளியே போறேன் வெளியே போறேன்னு சீன் போட்டுக்கிட்டு இருக்க, அப்புறம் என்ன அங்க வெட்டி பேச்சு? அத போனது போயாச்சுல, போட்டோல இருந்து எழுந்து வந்து உன்னை இங்க இருன்னு சொல்ல போறாங்களாக்கும். கிளம்பி போறேன்னு சொல்றது முக்கியம் இல்லாம நீ சொன்ன மாதிரி வாழ்ந்து காட்டணும், அதுக்கு தில்லு இருக்கணும். ஏய் எனக்கு தெரியும் என் புருஷன் கூட எப்படி வாழணும்னு, நீ சொல்லணும்னு அவசியம் இல்ல. உனக்கு தெரிஞ்ச நான் எதுக்குமா சொல்ல போறேன்? நீ இப்ப கொஞ்சம் பேசாம இருக்க போறியா இல்லையா? நானும் பாத்துக்கிட்டு இருக்கேன், நீ ரொம்ப ஓவரா பேசுற. இது பாரு, நீ இங்க வேலை செய்யறவ, நான் தான் உன்னை இங்க வேலைக்கு சேர்த்திருக்கேன். இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுன நான் உன்னை வேலை விட்டு தூக்கிடுவேன்.
அட போங்க முதலாளி, நீங்க வேலையை விட்டு தூக்குனாலும் சரி இல்ல என்னவே தூக்குனாலும் சரி அத பத்தி எனக்கு கவலை இல்லைங்க. நீங்க கொஞ்சம் சும்மா இருங்க முதலாளி, இதோ உங்களுக்காக நான் சூப் பண்ணிருக்கேன், சூப் போய் குடிங்க. ஆமா உங்களுக்கு சூப், எனக்கு ஆப்பு. இதுக்கப்புறமா இந்த வீட்டுல நான் இருக்கவே மாட்டேன், யார் என்ன சொன்னாலும் சரி. யார் இப்ப எதுவும் சொல்ல போறது இல்லாமே, எல்லாரும் உன்ன வழி அனுப்ப காத்துக்கிட்டு இருக்காங்க. கிளம்பு கிளம்பாமே. டேய் சிங்காரவளா, இது வரைக்கும் நான் கூட என் பொண்ணை இந்த மாதிரி எல்லாம் பேசினது இல்ல. ஆமா நீங்க உங்க பொண்ணு எதுவுமே பேசுறது இல்ல, அதனாலதான் நான் கேட்க வேண்டியதா போச்சு. நீங்க உங்க பொண்ணை ஒழுங்கா வளர்த்திருந்தா இது எல்லாமே இதுக்கே புரிஞ்சிருக்குமே. வேலா என்ன பேச்சு பேசுற, அவர் இந்த வீட்டு சம்பந்தி. ஆட சும்மா இருங்க, சம்பந்தி சம்பந்தின்னு சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. ஏமா நீனும் கிளம்பலையா என்ன? அப்பா இனிமே நம்ம இந்த வீட்டுல இருக்கவே கூடாது, நான் போய் பாப்பாவை தூக்கிட்டு வரேன். ஏ வேஷாலி. வீட்டுக்கு வந்த மருமகளை இப்படி எல்லாரும் சேர்ந்து அவமானப்படுத்தி அனுப்புறீங்கல்ல, இந்த மாதிரி மரியாதை கொடுத்ததுக்கு நீங்க நல்லா அனுபவிப்பீங்க. என்னமா நீ எல்லாருக்கும் சாம விட்டுக்கிட்டே, இதுதான் உனக்கு லிமிட், நான் உன்னை எந்த நிமிஷத்துல இருந்து வேலை விட்டு தூக்குறேன். ஆமா இது பெரிய கோயம்புத்தூர் கலெக்டர் வேலை, மண்ணாங்கட்டி. கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க முதலாளி. ஐயோ இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்ட வைஷாலி அந்த வீட்டை விட்டு அனுப்புறதுக்கு சிங்கார வேலை நீ எவ்வளவோ கஷ்டப்பட்டு இருக்கா, இது தெரியாம ஆனந்த் கடைசி நேரத்துல சொதுப்பிடுமா போல இருக்கே. அப்பா வாங்க போலாம். இந்த வேளாம்பட்டி விளக்கணைய வச்சு இதுக்கெல்லாம் விளக்கம் சொல்லிட்டு இருக்க முடியாதுங்க. அப்பா வாங்க போலாம். அவ பாவண்டா போய் கூப்பிடுறா, அவங்க வீட்டு விட்டு வெளியே போயிட்டு இருக்காங்க. அட விடுங்க முதலாளி, அவங்க போட்டோம். டேய் என்னடா சொ, வைஷாலி. ஹே சிங்காரவேலா என்ன நடக்குதுங்க முதலாளி? அதான் சொன்னல ரோசா எப்படி ரோட்டுக்கு போய் டாடா காமிக்குதுன்னு பாத்தீங்களா? வயசாலி அம்மா இங்கேயே இருந்தா என்ன ஆகுறது முதலாளி? அவங்களும் பிரகாசாயும் சேர்ந்து வாழ வேணாமா? அதுக்காகதான் ஒரு சின்ன டிராமாங்க, எல்லாரும் சேர்ந்து போட்டவங்க. ஒர்க் அவுட் ஆயிடுச்சு முதலாளி, அதான் வீட்டை விட்டு அவங்க கிளம்பிட்டாங்க. இவ்வளவு நாள் வெண்ணில முயற்சி பண்ணி முடியாதது கூட நேத்து வந்த சிங்கார வேலை எப்படி அசால்ட்டா முடிச்சான் பாத்தியா? எதுக்கு இப்போ வெண்ணில பத்தி பேச்சு எடுத்துக்கிட்டு இருக்கீங்க? அடங்கொப்புரானே, நேத்துக்கு என்னடானா வெண்ணில மாதிரி காலை போடு, வெண்ணில மாதிரி தாடைய தடவுனாரு, வீடியோவெல்லாம் பார்த்து குமுறி குமுறி அழுதாரு.
இப்ப வெளியில வெண்ணில நினைப்பே இல்லாம காட்டிக்கிறாரு, என்னவா இருக்கும்? டேய் சிங்காரவேலா, ரியலி குட் ஜாப், கீப் இட் அப். ரொம்ப நல்ல காரியம் பண்ணிருக்க. இந்த குடும்பத்துக்கு நிறைய நல்ல விஷயம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சாரிங்க முதலாளி, ரொம்ப நன்றிங்க. நல்ல பையனை தான் கூட்டிட்டு வந்திருக்கேன். கீப் இட் அப். சிங்காரவேலா கைய கொடு, சும்மா அடிச்சு தூள் கிளப்பிட்டடா. உன்னை சூப்பர் சிங்காரவேலன் தான் கூப்பிட போறோம். ரொம்ப தேங்க்ஸ் வேலா. மாற்றம் ஒன்றே நிரந்தரமாகும், மாறாமனமோ இயந்திரமாகும். ஓடும் காலம் நதியென துள்ளி, போரத்தில் மனிதன் குறுமணல் புள்ளி. சார் கொஞ்சம் படுத்து ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க, படுங்க சார். பார்த்து மெல்ல காலங்கள் மாறும் மாறும் சோகங்கள் தீரும் தீரும். மண் மீதுதான், இந்த மண் மீதுதான் நம் நாடகம். இந்த மண் மீதுதான் நித்தம் நித்தம் நடிக்கும் வேடம். ஆட்டம் முடிய கலந்து போகும் நாளை என்ன சார்? இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஆப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க, அது வரைக்கும் நீங்கள் எதுவும் சாப்பிட வேண்டாம். உங்களுக்கு பிளட் டெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒருத்தர் வருவார், அது மட்டும் இல்லாமல் ஒரு சின்ன பல்மனரி டெஸ்ட் மட்டும் பாக்கி இருக்கு, அதுவும் பண்ணுவாங்க. அப்புறம் HIV டெஸ்ட்டும் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட்டாக ஆப்ரேஷன் தான். உங்களோட ஃபேவரட் கேரக்டர் ஆனந்த் பேசுகிறேன். நீங்கள் வள்ளி சீரியலில் தொடர்ந்து பார்க்கணுன்னா சாரேகாமா டிவி ஷோஸ் தமிழ்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்கமிங் எபிசோட்ஸ் என்ஜாய் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.